ஹலோ இன்னைக்கு இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டபுள் சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ டபுள்எஸ்எல் சர்வீஸ்னால் என்ன பார்த்திங்கனா விண்டோ சப் சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமண்ட் ப்ரொமெண்ட்லேயே நம்ம வந்து லினக்ஸ் லெனக்ஸ் வேணால் ரன் பண்ணிக்கலாம் இப்போ விர்ச்சுவல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லினக்ஸை ரன் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கே நம்ம ஃபோர் ஜிபி கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ நிறைய பேர் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் தான் இருக்குமே ஸோ அவங்க எதுக்கு ஃபோர் ஜிபி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோஸ்ட் ரன் ஆகிறதுக்கு டேட்டா ரேம் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டபிள்யூஎஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இதோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் இந்த கமெண்ட் நான் என் ப்ளாகில் கொடுத்துருக்கேன் என் பிளாக் விசிட் பண்ணி நீங்கள் இந்த கமெண்டாக ஜஸ்ட் காபி பேஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு டபுள்யூஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீஸில் இருக்க பவர் ஷெல் ஓப்பன் பண்ணணும் ஸோ சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்சல் கிடைக்கும் ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிகிட்டே ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க ரன்னர்ஸ் கொடுத்தா கொடுத்தாதான் உங்களுக்கு ரன் ஆகும் எல்லாம் ஆகாது ஸோ ரன்ஸ் அட்மினிஸ்டேட்டர் கொடுத்தோடனே எனக்கு வந்து பார்சல் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ பார்சல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ கண்ட்ரோல் வி கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும் காப்பி பண்ணது ஓகே இது ரன் ஆகும் ஓகே ரன் ஆகி முடிஞ்சிச்சு ஸோ எஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரீபோட் ஆகும் ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் ஓகே பார்த்தீங்கன்னா வைக் கொடுத்துட்டேன் நான் கம்ப்யூட்டர் ரீபூட் ஆகி எனக்கு ஆன் ஆகி திரும்பி இந்த ரீபூட் ஆகி ஆனாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு அப்டேட் நீங்கள் எதுவும் பண்ணலனா உங்கள் கம்ப்யூட்டர் தானாகவே அப்டேட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் அப்டேட் இல்லை ஸோ டபுள்யூசில் இன்ஸ்டால் ஆகும் நீங்கள் நெட் ஆன்லே தான் வச்சுருக்கணும் அப்போ தான் டபுள்யூசில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகும் ஸோ இப்போ நம்ம எல்லாம் ஸோ டிஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம விண்டோஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர் கொடுத்துருப்பாங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருன்ட்டு ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேக்சாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் ஆகுது ஓகே நெட் ஸ்லோ இருக்காதுனால தான் ஸோ ஸ்டோர் ஓப்பன் ஆகணும் உடனே இன்னும் ஓப்பன் ஆகலை ஓகே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் அண்ட் பட்டன் இருக்கும் அந்த ஸ்வெட்சாக ப்ரெஸ் பண்ணுங்கள் சர்ச் ப்ரஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் லெனாக்ஸ் டைப் பண்ணுங்கள் ஸோ இருக்க எல்லா நல்ல விஷயம் அங்கே உள்ள ஷூட் பண்ணியிருப்பாங்க ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா சர்ச் பண்ணிட்டேன் நான் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபன் டூ இருக்குது காலி நான் ஆல்ரெடி ஏற்றிட்டேன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் ஸோ அதான் நீங்கள் பண்ண போகிறேன் ஸோ ஒவன் டூ டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்குது ஸோ ஒபன் டூ எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஹல்டேஸ் இருக்குது ஓபன் ஜூஸே இருக்குது டெபிண்ட் இருக்குது ஸோ நம்ம ஊபன் டூல்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஊபன் டூ வேணால் கூட ஏற்றிக்கலாம் ஓகே காலையில் நினைச்சு நான் ஆல்ரெடி ஏற்றிட்டேன் ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன் ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தான் இருக்கும் ஸோ எனக்கு டைம் ஆகும்ன்றதுனால மறுபடியும் செக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதில் கமெண்ட் பண்ண மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ கமெண்ட் சிஎம்டி போட்டால் ஓப்பன் ஆகிடும் நான் சும்மா கமெண்ட்னு போட்டேன் ஸோ ஓப்பன் ஆகட்டும் ஸோ கமெண்ட் பண்ணோம் வந்துடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இது என்ன சார் அட்மினிஸ்டேட்டர் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதனால் நான் அப்படியே ஓப்பன் கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன மிஷின் பண்ணிருக்கோமோ அந்த மிஷின் ரெப்பேர் பண்ணுவோம் காலின்னு போட்டேன் நான் நீங்கள் எடுத்தால் டெபிஎனுட்டா டெபிஎன் பண்ணணும் ஒவ்வொன் டூ எடுத்திங்கன்னா ஒவ்வொன் டூ ஒன் பண்ணணும் அது உங்களோட இஷ்டம் ஸோ இப்போ நான் காலி போட்டேன் இன்ஸ்டாலிங் திஸ் மை டேக் ஃபியூ மினிட்ஸ் ஓகே இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் ஓகே நான் அது வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் ரன் பண்ணலான் இருக்கேன் ஓகே நான் வீடியோ பாஸ் பண்ணிடுறேன் என்ன டைம் ஆகும் போல் வீடியோ பாஸ் ஆயிடுச்சு ஓகே நான் இப்போ அந்த ரெக்கார்ட் கொடுத்துறேன் ஸோ யூனிக்ஸ் யூசர் நேம் கேட்குது ஸோ ஒன்று தான் ஸோ யூனிக்ஸ் யூசர் நேம் ஸோ நான் எனக்கு வந்து என் நேம் கொடுக்குறேன் ஸோ ரவின் கொடுக்குறேன் ஓகே ரவின் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு கொடுத்தோடனே ஸோ நீ பாஸ்வேர்ட் கேட்குது ஸோ பாஸ்வேர்ட் நான் வந்து என்ன என்ன பாஸ்ர்ட் நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் திரும்பி ரீடைப் பண்ணணும் அந்த பாஸ்வேர்ட் ரீடைப் குட் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நல்லாக ஆரம்பிச்சிரும் ஓகே பாஸ்வேர்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவின் அண்ட் ரவின் ஸோ சிஸ்டம் ரேம் ரவின்னு வச்சதுனால எனக்கு வந்து அப்படி காட்டுது சிடி சேஞ்ச் டேரக்ட்ரி ஸோ லிஸ்ட் ஓட் ஸோ டேரக்டரி ஒன்றுமே இல்லை அதனால தான் எனக்கு எதுவுமே காட்டலை ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஜஸ்ட் திரும்பி சிடி ஸ்லாஷ் எம்என்டி ஸோ இது பார்த்திங்கன்னா ஹோம் டேரக்டரிக்கு போகிற கமாண்ட் இது ஹோம் யூஸும் ஸோ யூஸருக்குள்ளே நம்ம என்ன நேம் வச்சுருக்கு கம்ப்யூட்டர் நேமு கம்ப்யூட்டருக்கு என்னென்ன யூசர் எனக்கு என்ன நேம்ஸ் இருக்குமோ ஸோ அங்கே டெஸ்க்டாப் ஸோ சாரி நான் டெஸ்க்டாப் வந்து டி கேபிட்டலில் போடணும் நான் ஸ்மாலில் போட்டேன் அதனால தான் எனக்கு ரெண்டாங்களே நம்ம நெக்ஸ்ட் கம் கமெண்ட் போகலாம் ஸோ சூடோ ஷூ போட்டேன் ஸோ சூடோ ஷூ பார்த்தீங்கன்னா ரூட் டூஸ் இருக்குது நான் கமாண்டை

ஸோ மேக் டிஐஆர் ரவீன் ஸோ நான் இதை ஒரு மேக் டேரக்டர்ன்ற ரவின்னு ஒரு டேரக்டர் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம இப்போ செலுத்த பண்ணலாம் இப்போ ஏன் ரவின்னு ஒரு டேரக்டர் கிரியேட் ஆகிடுச்சு ஸோ லெனாக்ஸில் யூஸ் பண்ணுறேன் எல்லா கமாண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நம் நம்ம ஒரு ஃபைல் கூட இதில் ஏற்றி காட்டுறேன் நான் ஜஸ்ட் நம்ம இதை ரியல் டைமில் தான் பண்ணுறோம் நான் இது முன்னாடியே வந்து செட் பண்ணிவிட்டு பண்ணுறேன் நான் ஸோ நான் ரவீன் டேரக்டர் வந்து டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் சிடி ரவின் போட்டு ஓகே நான் இப்போ ஹோம் ஒர்க் வந்துக்கிட்டேன் ஸோ நம்ம இப்போ ரியல் டைமில் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம் பார்க்கல ஸோ கேல்குலேட்டர் போட்டேன் ஸோ கேல்குலேட்டர் வச்சு சாரி கேலண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு கேலண்டர் போட்டோம் நீ டேட் போட்டால் டேட் டிஸ்பிளே ஆகும் கட் பார்த்திங்கன்னா கரெக்டான டேட் தான் கட்டுது பண்ணுற எல்லா கமாண்டுமே இதில் ரன் பண்ண முடியும் நம்மளால் ஓகேண்ணா இப்போ என் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாமே ரியல் டைமில் தான் பண்ணுறோம் நம்ம இப்போ ஏதாவது ஜஸ்ட்டு நம்ம கிட்டாப்பில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டூல்ஸ் சர்ச் பண்ணலாம் ஓகே நான் கூகுள்க்கு போயிடுறேன் ஓகே கூகுள் செலக்ட் பண்ணிவிட்டேன் ஓகே கிட்டாப் போடுறோம் ஸோ நான் எனக்கு ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சே சீஸ் சீஸோட வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் சே சீஸ் கிட்டாப் அப்படி போட்டு நான் சர்ச் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்கிராப் டார்கெட்ஸ் வெப் கேம்ன்றிருக்கு இந்த ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோர் நாட் ஃபோர் அச்சோ இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இருந்து ஏன்னு தெரியல ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம வேற வேற போட்டு பார்க்கலாம் ஸோ ஹலோ போட்டு பார்க்கலாம் சே சே ஹலோ இல்லை ஏன் நம்ம பார்க்கற கம்மேண்ட்லாம் ரிமூவ் இருக்காங்க நம்ம யூஸ் பண்ற டூலெல்லாம் ஓகே இதுக்கு மேலே என்ன டூல் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம டூல் யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம வேறு எதுவும் இன்ஸ்டால் பண்ணலாம் டேரெக்டாக ஓகே என்ன இது இன்ஸ்டால் பண்ணலாம் நம்ம ஃபிக்லெட் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம் சோடோ ஏபிடி இன்ஸ்டால் ஃபிக்லெட் ஓகே ஃபிக்லெட் இன்ஸ்டால் ஆகும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கூட பார்த்தீங்கன்னா இன்சால் ஆகுது ஸோ கனெக்டிங் டுவாலி சர்வா ஸோ ஏறிடுச்சு இப்போ ஃபிக்லெட் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு எனக்கு ஓகே ஃபிக்லெட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராக்ரஸ் ஃபார்ட்டி எயிட்டி ஸோ ஃபீல்ட் இன்ச்சல் ஆகிடுச்சு நான் ஃபிக்லெட்டில் ஒரு கமெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃபிக்லெட் நான் ஆர்டெக் பாட்டன் போடுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நேம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒரு டிசைனாக ப்ரிண்ட் பண்ணி காட்டும் ஸோ அதுதான் இந்த ஃபீல்டோட வேலை ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டெக் பாட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனாக அவங்களுக்கு நேம் கொடுக்கும் ஸோ இது யூடியூப்பில் ஏதாவது வீடியோ ஏதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த டெர்மினலில் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரிக்ல யூஸ் பண்ணுவாங்க நம்ம டேரெக்டாக அது டேரக்ட் ஞானம் ஸ்டூடியோலாம் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் வரும் அதுக்கு தான் இந்த எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இன்னொரு மொத்த நீங்கள் டப்புன்னு ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் காலின்னு சர்ச் பண்ணுங்கள் ஆப்பாக வந்துடும் அந்த பின் டூ டச் டாஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்கள் டாஸ் பேர்க்கில் வந்துடும் ஸோ அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு டேரெக்டாக டெர்மினல் ஓப்பன் ஆகிடும்